விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் இள. புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடக்கிற எதிர்கட்சிகள் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க போகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் நேற்று திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் பேசினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகும், 40 நமதே, நாடும் நமதே அப்படின்னு சொல்லி பேசினார். இதுக்கப்புறம் நேற்றைய தினமே தாம்பரத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடந்தது, அதில் பேசின அண்ணாமலை திமுகவை பார்த்தாலே அகில இந்திய தலைவர்கள் பயந்து போகிறாங்க, ஓடுறாங்க, முதல்வர் ஸ்டாலினை யாரும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணுறார். அண்ணாமலையுடைய உளறலுக்கு ஒரு எல்லையே கிடையாத, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பாட்னாவில் எல்லாரையும் ஒரு கூட்டமும் சேர்த்து நம்ம முடிவெடுக்கணும்னு ஒரு வாரமாக 10 நாளாக செய்திகள் போடப்பட்டிருக்கு. எல்லாருமே கலந்து கொள்ளுகின்ற நிலையை எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தையும் சொன்னாரு. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து முடிவெடுக்கணும்னு சொன்னாரு. அதற்காக எல்லோரும் பேசுவோம், யார் அழைத்தாலும் யார் அதற்கான முயற்சி செய்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு முழுமையாக உண்டுன்னு நீண்ட நாளைக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். இந்த அநியாயக்காரர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அவர் சொன்னதற்கேற்ப பீகார்ல தேர்தல் அழைப்பு வந்திருக்குது, அதுல வந்து நான் கலந்துக்க போறேன்னு சொல்றாரு. இப்ப அண்ணாமலை என்ன நினைச்சுக்கிட்டாரு, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு என்ன போட்டி நடக்கிற மாதிரியும், என்னமோ நம்ம தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரியும் இவனா கற்பனை எழுதிக்கிட்டு இவர்களா கதை எழுதிக்கிட்டு யாரு இவர்களை கேட்டது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, அது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாட்னாவில் சேர்றாங்க, அங்க வந்து அழைப்பு இருக்கு, போக போறாங்க, கலந்துக்க போறாங்க, அதற்கு பிறகு முடிவுகள் தெரிவிக்கப்படும். அண்ணாமலை அதுக்குள்ள ஏன் அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடுற, எதையுமே புரிந்து கொள்ளாமல் உளறி கொண்டிருப்பது தான் அந்த ஆள் வேலையா. நிதிஷ்குமாரை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும், நம்முடைய முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிறப்பையும் பெருமையும் மிக அழகாக எடுத்து கூறி அவர் மேல தான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறோம், எப்படியெல்லாம் அவரை சந்திப்பதற்காக நான் போயிருக்கிறேன் என்பதையெல்லாம் எல்லா இடங்களிலும் எடுத்து கூறி பெருமையாக சொல்பவர் நிதிஷ். நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறார். பேசுகின்ற பொழுது உடல்நிலை சரியில்லாதால் நான் வர முடியாவிட்டாலும் கூட என்னுடைய கருத்துக்களை நான் அனுப்புகிறேன். அதை போய் அண்ணாமலை இந்த பிஜேபி காரனுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல, எங்க தூங்கி முட்டானுங்களா, இல்ல குஜராத் முந்திரா துறைமுகத்துல வந்து இறங்குற போதைப் பொருள் எல்லாம் என்ன சாப்பிட்டு படுத்துக்கிட்டானுங்களான்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவாக அவரு தன்னுடைய கருத்தை மிக சிறப்பாக எடுத்து அனுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தேஜஸ்வி அவர்கள் துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார், துணை முதலமைச்சர் வந்து நூலகத்தையும் பிறக்கிறார். அப்படி துணை முதலமைச்சரோடு பீகாரினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் வந்திருக்கார். இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியுமா? அவரு சொன்னதை நம்முடைய என்னுடைய அன்பு சகோதரர் திருச்சி சிவா அவர்கள் நம்முடைய நிதேஷ் அவர்களுடைய கருத்தை படிக்கிறார், படித்து அந்த அவையில தெரிவிக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒன்றை எதுவுமே இல்லாத மாதிரியும் என்னமோ அவரு இத காரணம் அது காரணம் இவனுங்களா உன்னை கதை கட்டிக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. ஆனால் இன்னொன்னு தெரியுமா, அதை முதல்ல பதிவு பண்ணணும், நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் அந்த கருத்தை அவருடைய கருத்தை வந்து தமிழ்படுத்தி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்கிறார். படிச்சு முடிக்கும் பொழுது இந்த பீகாரிலிருந்து வந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எழுந்து போறார். எழுந்து போய் கிட்டக்கு போய் ஒன்னு சொன்னாரு, திரும்ப என்ன திரும்ப சொன்னாரு, கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் நிதிஷ் இங்கே வர இருக்கிறார் என்பதையும் சொல்லிடுங்க. அதையும் சிவா அவர்கள் சொன்னாங்க. அப்ப எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தான் ஒப்புக்கொண்ட அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதில் நிதிஷ் இருப்பதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது அவர் எந்த அளவிற்கு மரியாதை தந்திருக்கிறார் என்பதையும் அந்த மேடையில நாங்க பார்த்தோம், டிவியிலையும் வந்திருக்கோம். ஆனா அண்ணாமலை குரூப்புக்கு இந்த 420க்கு எதுவுமே கிடையாது. சும்மா
காலையில ஏன் சொன்ன டீ கடை பெஞ்சுன்னு எதையாவது உக்காந்துக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாலு பேர் கதை எழுதுறான், அந்த கதையை படிச்சுட்டு அண்ணாமலை பேச வேண்டியது. ஆகவேதான் சொல்ற, இது நிதிஷ் அவர்கள் மிக சிறப்பாக நம்பி பதித்திருக்கிறார், மரியாதை செய்திருக்கிறார், முதல்வரிடம் தன்னுடைய உடல்நிலையை பற்றியும் பேசியிருக்கிறார். அதுல எந்த விதமான குழப்பமோ மாறுதலுக்கோ இல்லை. திரும்பி வருவதாகவும் அவரே செய்தி அனுப்பியிருக்கிறார். அதையும் இங்க பதிவு பண்ண. அதே பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஊழலாட்சியை நாடே அறிந்திருக்கிறது, தமிழகத்தில் ஒரே ஒரு முறை பாஜக ஆள்வதற்கு வாய்ப்பு கொடுங்க, ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் நடத்தி காட்டுவோம், ஊழலில் ஈடுபட்டவர்களை சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு பேசுறார். திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டி பேசுகிறார். ராஜ்நாத் சிங் எல்லாமே இந்த பிஜேபியில மேல இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையில பெரிய செய்தியாகவும் பெரிய தலைவர்கள் மாதிரி தெரியுதே தவிர, இங்க வந்து வாயை திறந்தெல்லாம் தெரியுது எல்லாமே ஜீரோன்னு. எதுவும் அங்க ஹீரோவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஊழலற்ற ஆட்சி தருவார், தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு சொல்ல ஏத்துக்குவாங்க. அதான் கர்நாடகத்துல கொடுத்தாங்களே, எத்தனை ஆயிரம் கோடி அங்க கொள்ளையடிச்சு ஊழலை பண்ணதுக்குதான் கர்நாடக மக்கள் சரியான பதில் இப்ப கொடுத்தாங்க, திரட்டி விட்டாங்கல்ல. இன்னும் ஒண்ணு தெரியுமா, இந்த ராஜ்நாத் சிங் ஒரே ஒரு இதுக்கு பதில் சொல்லட்டும், இல்ல அவர் சார்பா அண்ணாமலை பதில் சொல்லட்டுமா, சொல்லி பார்க்க சொல்லுங்க. நான் ஒண்ணு வேற ஒண்ணு அதிகமா கேட்கல, ரஃபேல் ஊழலை பற்றி கேட்கல, முந்திரா துறைமுகத்தில் இறங்குகிற இந்த போதைப் பொருட்களை கோடிக்கணக்கில் கொட்டி இருக்கின்ற அந்த புரட்டுகின்ற அந்த ஊழல் அந்த அநியாயத்தை பற்றி எல்லாம் நம்ம கேட்கல, கடத்தலை பற்றி எல்லாம் கேட்கல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதற்கு பதில் சொல்லுங்க, கடந்த 8 ஆண்டில் பாசிச பாஜக ஒப்புக்கொண்டு கொடுத்திருக்கிற தகவல், பாஜகவினுடைய தகவல் என்ன தெரியுமா, 4,847.78 கோடி ரூபாய் இந்த 8 ஆண்டில் சொத்து மதிப்பாக பண மதிப்பாக பிஜேபியிடம் இருக்கிறது சேர்ந்திருக்கிறது என்று அவர்களே தகவலை கொடுத்திருக்காங்க, பதிவு பண்ணிருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம், எங்க போனீங்க 4,847 கோடிய, என்ன மோடியும் அமித்ஷாவும் எங்க போய் வேலை பார்த்தானுங்க, இந்த கள்ளக்கடத்தல் ஈடுபட்டாங்களா, இல்ல அந்த பணத்தை எல்லாம் கொண்டாந்து பிஜேபியில சேர்த்துக்கிட்டாங்களா? ஒட்டு மொத்தமாக ஊழல் என்றால் அந்த ஊழலின் உருவமே பிஜேபி தான், இந்த கும்பல் தான். இந்த கும்பல் ஊழலை செய்து விட்டு உல்லாசத்துல சொல்லாமா, இங்க பாருங்க மணிப்பூர்ல ஒரு பெண் குழந்தைய நடு ரோட்ல 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அடிச்சு கொள்றான், வீடியோல காட்டுறாங்க, எல்லா மக்களும் இருக்காங்க. இன்னொன்னு தெரியுங்களா, அங்கு இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏக்களே இந்த மண்ணில சட்டம் ஒழுங்கு நாசமாய் போச்சு, இனிமே மோடிக்கு மரியாதை கிடையாது, எங்க கட்சிக்கு மரியாதை கிடையாதுன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க, எழுதி மோடி கிட்ட பேசுறாங்க. ஆனா மோடிய பாத்தீங்களா, அதுக்காக தான் சொல்ல வர, இங்க இவ்வளவு நடக்குது, இவரு அமெரிக்க ஐக்கிய நாட்டுல போய் யுஎஸ்ஏல போய் அப்படியே பெருமையாகவும் பெரிய கருத்துக்களை பேசுற பெரிய இது மாதிரி தூயவர் மாதிரியும் உத்தமர் மாதிரியும் அங்க போய் கருத்தை பேசி அறிவுரை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இங்க 10 முறை கூப்பிட்டாங்க, ஏதிக்குடியா பேசியா இந்த கலவரத்தை நிறுத்தலான்றாங்க. முடியாதுன்னு சொன்னதுல இருந்து RSS பிஜேபி என்பது ஊழல் செய்வதிலும் கலவரங்களை உருவாக்குவதிலும் சட்ட ஒழுங்கை பாழ்படுத்தி அங்கு இருக்கின்ற பெரும்பான்மையினர்கள் பக்கமாக எதையாவது சொல்லி ஓட்டை திருடுவதற்கும் களவாணித்தனம் பண்றதுக்கும் தயாராக இருக்கிறாங்க என்பதற்கு தான் இந்த தகவல்கள்லாம். இப்படிப்பட்ட கட்சியில இருக்கிற ராஜ்நாத் சிங்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆட்சி தருவேன் அந்த ஆட்சி, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியை விட சிறந்த ஆட்சி பெருமையான ஆட்சி எப்ப இருக்கு, எது இருக்கு, இந்தியாவிலே பெஸ்ட்னு இந்தியா டுடே செய்த ஆய்வில் இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ இஸ் தி பெஸ்ட் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் அப்படின்ன ஒண்ணுதான் தலைவர் சொன்னாரு. நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் என்று எனக்கு பெயர் என்பதை விட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். ஆனா ராஜ்நாத் சிங்கு சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு அண்ணாமலை பேச்ச கேட்டிட்டு இங்க வேலையை பார்க்க போறோம், அண்ணாமலை வந்து தேச தலைவரான், அண்ணாமலை பாரி ஒரு உளறல் பேர் வழியே அண்ணாமலை மாதிரி ஒரு இடியட்ட பார்க்க முடியாது. நாம இடியட்டுன்றது எதுக்கு தெரியுமா, சத்ரபதி சிவாஜி மராட்டிய மாவீரன் சிவாஜி 1975-74 சென்னைக்கு வந்துட்டு போனாருன்னு பேசின இந்த அண்ணாமலையை நீங்க எங்க போய் சேர்ந்து. அதனால இவர்கள் எல்லாமே நாடகமாடிகள், எல்லோருமே நம்ம மக்களை அப்பாவி மக்களாக இவர்களை ஆதரித்த குஜராத் மக்கள் மாதிரி ஆக்கிடணும்னு நினைக்கிறானுங்க.
அது நடக்காது. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை திமுக ஆட்சி வச்சிருக்கு. ஆனால் அதிமுக எதிர்கட்சி அதிமுக வந்து அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு. இன்னைக்கு அதிமுகவெல்லாம் ஊழலை எதிர்த்து பேசுவதோ ஊழல் சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்கோ தகுதியோ தரமோ இல்லாதவர்கள். இவர்களை உருவாக்கி அங்க இருக்கின்ற எடுபடிகளுக்கெல்லாம் தீனியை தூக்கி போட்டு தன் காலடியிலே வைத்திருந்த இவனுங்களுடைய சுயமரியாதை மானம் மரியாதை தன்மானம் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு இவர்களை அட்டைப்பூச்சி மாதிரி தன் காலில் ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவிலேயே முதலமைச்சர் பதவியில் இருந்து இவ்வளவு பெரிய தண்டனை பெற்றது ஊழலுக்காக. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி ஒரு பெருமை பெற்ற ஜெயலலிதா தண்டனை லோயர் கோர்ட்ல கொடுத்துட்ட பிறகும் கூட முதலமைச்சராக நீடிக்க ஆசைப்பட்டு அலைஞ்சது இல்ல. அப்ப இவெல்லாம் கூட தானே இருந்தான். அப்ப என்ன ஆச்சு? இப்ப நம்ம செந்தில் பாலாஜி மேல வந்து பெருசா வந்து நீக்கணும் போகணும் வரணும்னு சொல்றானுங்களே, இப்ப என்ன இவர்களுடைய கூட்டணி கட்சி ராஜ்நாத் சிங், நாங்கள் இப்பொழுதும் அதிமுக கூட்டணின்னு குதிக்கிறார, அந்த ராஜ்நாத் சிங் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏயா 2014-2010 குஜராத்ல உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா என்ன ஒரு போலி என்கவுண்டர் கேஸ்ல கன்விக்ஷன், போலி என்கவுண்டர் கேட்ல கன்விக்ஷன் ஆகி 3 மாசம் சிறைச்சாலையில, 3 மாதம் சிறைச்சாலையில தண்டனை பெற்ற கைதியாக இருக்கின்ற பொழுதும் இலாக்கா இல்லாத மந்திரியாக அங்க வச்சிருந்தானுங்களை எப்படின்னு போய் கேளு. ஜெயக்குமார் அண்ணாமலைய கேளு, அண்ணாமலை RSS ரவியை கேட்கட்டும், போங்கண்டா எல்லாம் அமித்ஷா கிட்ட. எதுக்காக சொல்றோம்னா சட்டவிரோதமாக சட்ட துன்மார்க்கமாக நடைபெறுவதெல்லாம் இவனுங்கதான். இந்த துர்பாக்கியமான செயலை இந்திய துணைக்கண்டத்திலே செய்துட்டு திமுக மேல இப்ப என்ன நடந்திருக்கு, அவர் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான், அரெஸ்ட் பண்ணியிருக்கான், கோர்ட்ல கேஸ் வரட்டும். நாங்க அதை வந்து நேரடியாக சட்டப்படியாக முறையாக கோர்ட் தீர்ப்புக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லியாச்சு. அங்க நாங்க எங்களுடைய நியாயத்தை எடுத்து வைத்து ஆர்கியூ பண்ண போறோம். அப்ப பாருங்களான்னு சொன்னா இது வந்து பிஜேபியும் இந்த எடுபிடிகள் கூட்டத்துக்கும் எந்த விதமான தகுதியோ கிடையாது தரமோ கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசிய ஜெயக்குமார் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல கவர்னர் டெல்லி போறதா செய்தி வருது, அப்படி டெல்லி போகும்பொழுது திமுக அரசு டிஸ்மிஸ் என்ற செய்தி நிச்சயம் வரும், திமுக அரசு ஒழியும் போதுதான் தமிழ்நாட்டிற்கு தீபாவளி அப்படின்னு பேசியிருக்கிறதா பத்திரிகையில செய்தி. RSS ரவி டெல்லி போவாரா? அவர் தான் அடிக்கடி போறாரு. டெல்லியில ஒரு பெரிய பங்களா கட்டி வீடு கட்டிக்கிட்டு இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சு எடுத்துக்கிட்டு போய் வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ற RSS ரவின்னு தெரியுமா ஜெயக்குமாருக்கு? அந்த RSS ரவி டெல்லி போனார்னா இதாயிடும் ஒன்று தெரியுமா, 356னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் தெரியுமா, அதுல கோர்ட்ல கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் படி இன்றைய நிலையில அந்த இதை எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி இவனுங்கிட்ட மட்டும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா எல்லா ஆட்சியும் கலைச்சு கெடுத்து குட்டிச்சுவராக்கியிருப்பானுங்க. கோர்ட்டில் தடை இருக்கிறது, கோர்ட்டில் இருக்கிற அந்த சட்ட நிலையை இவர்களால் மாற்ற முடியாது என்பது ஜெயக்குமாருக்கு தெரியலன்னா அதுக்காக நாம வருத்தப்படுறோம். இவ்வளவு மோசமாக எதையும் புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம ஏன் நீங்க எல்லாம் இருக்கீங்க? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு 4 பேரு கேட்டு அப்புறம் பேட்டி கொடு. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ன தெரியுமா, டெல்லிக்கு இந்த RSS ரவி போறது, டெல்லிக்கு போய் எனக்கு இன்னொரு பதவி கொடுங்கன்னு அங்க போய் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காராம். இந்த ஆளு தமிழ்நாட்டை விட்டு என்ன வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுங்கலாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்காராம். RSS ரவி மாறுதல் கேட்கிறாரு, அவனுங்க என்ன சொல்றானுங்க, உன்னால தமிழ்நாட்டுல பெரிய தலைவலி ஆக்கிட்டியா, நீயும் அண்ணாமலையும் சேர்ந்துன்னு அவனுங்க ஒரு பக்கம் குரூப், SC சேகர் என்ற ஒருத்தர் காமெடி நடிகர் இவனை பத்தி இவனுக்கு 2 பேரை பத்தி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு எப்படா பதவி போகணும் தடுமாறி கிடக்குறானுங்க. இவங்க வந்து திமுக ஆட்சியே அப்படி திமுக ஆட்சி இருப்பதனாலதான் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் கல்வி நிலைகளில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க நீலாம் 10 வருஷம் கிழிச்சிய, காலை சிற்றுண்டி தந்திருப்பியா, பேருந்துல இலவசமாக மாணவ மாணவிகளை அனுப்பி இருக்கிற சட்டம் உனக்கு தெரியுமா? இதையெல்லாம் செய்திருப்பது மட்டுமல்ல, உழைக்கும் மகளிருக்கும் இன்றைக்கு கட்டண சலுகை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு அவங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, போட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பிலும் இன்னும்
உலக அளவிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு டெக்னிக்கலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பாடுபடுறார். இதுவரையில இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்நிய செலாவணியை எடுத்து வந்து இங்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க 35,000 வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாரு. சட்டப்படியாக ஒன்று ஒன்றையும் அவர் செய்துகிட்டு வந்து சிறப்பளிக்கிறாரு. ஒண்ணுமே செய்யாம இவனுங்க ஜெயலலிதா படத்தை காட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னால சுத்தி வந்துகிட்டு கொள்ளையடிச்ச கூட்டம், இந்த கொள்ளையடிச்ச கூட்டம் எப்ப வந்து ஒருத்தவங்களை பார்த்து தப்பு சொல்லுதோ, அதாவது தீயவர்கள் ஒருத்தனை தீயவன் சொன்னா அவங்க நல்லவரா இருப்பாங்க, நல்லவர்கள் தானே தீயவர்களுக்கு வில்லனாக முடியும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திறமையான ஆற்றல் மிக்கவர் என்பதற்கு இந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளும் இந்த கரையும் இந்த இழிச்சொல்லுமே போதும். இவன் ஒருத்தர் இழிவுன்னு சொன்னா அவங்க தான் உயர்வு என்று அர்த்தம், வேற ஒண்ணு இதுல சொல்ல முடியும். எஸ்டி சூர்யா, பாஜக மாநில செயலாளர், ஒரு கருத்து பதிவிட்டதற்காக அவரை கைது செஞ்சீங்க. திமுக அரசை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வந்து பழிவாங்கு நடவடிக்கையாக கைது பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக குற்றம் சுமத்தியிருக்கு. பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் சொல்கிறார், இதே எதிர்கட்சியாக இருந்தபோது ஜனநாயகம், கருத்துரிமை, பேச்சுரிமை அப்படின்னு திமுக பேசலையா? தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை திமுக என்றைக்குமே தடுத்ததும் கிடையாது, விமர்சனம் செய்து பேசியதும் கிடையாது. சட்டப்படி தவறு இல்லாமல் இவர்கள் தனிப்பட்ட சுயநலத்தின் மூலமாக திட்டம் போட்டு செய்வதை அன்றைக்கும் கேள்வி கேட்டோம், என்றைக்கும் கேள்வி கேட்போம். நாங்க என்னைக்கு விட்டு விட மாட்டோம். இன்னைக்கு அந்த எஸ்ஜி சூர்யா இவன் என்ன தேசிய பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய லட்சணம் தெரியுது பாருங்க. பெண்ணாடை எங்க இருக்குன்னு தெரியல, பெண்ணாடத்துல இருக்க 12வது வார்டு விஸ்வநாதன் கவுன்சிலரு அங்க மழை நீர் இருந்த அந்த நீரை ஒரு தூய்மை பணியாளரை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 50க்கும் மேற்பட்ட சுமார் 50 பேர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி கருத்து பதிவு போட்டதுக்கெல்லாம், கருத்து போட்டதுக்கு முதலமைச்சர் குறித்தோ விமர்சனம் பண்ணி போட்டா? ஏன் சொல்றோம்னா, இல்ல இல்ல, இப்படிப்பட்ட தகவல் எங்கேயோ நடக்கிறது தூக்கி மதுரையினுடைய எம்பி மேல சொன்ன சிபிஎம் காம்ரேட்ஸ் தோழர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீ எப்படியா இந்த மாதிரி டெபமேஷன் அவதூறு சொன்னன்னு சொல்லிட்டு அதை கோர்ட்ல போய் அந்த இதை செக்ஷனை படிச்சு வக்கீல வச்சு பார்த்து வெளியில வரதை விட்டுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரிக்க கூடாதான். இவன் எல்லாம் செய்வானா, இவனை கேட்க கூடாதான். புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இன்னும் கூட கேட்டீங்கன்னா வேணுன்னே. இப்ப இந்த எஸ்ஜி சூர்யாவை மேல நடவடிக்கை எடுத்ததுனால என்னாச்சு தெரியுமா? நேத்து கூட நம்ம சொன்னோம்ல, அந்த அசோக் செட்டின்ற ஆளு பாண்டிச்சேரியில இருந்த படத்தை எடுத்து தமிழ்நாட்டுல போட்டுட்டு தமிழ்நாட்டை கிண்டல் பண்ண, இந்த ஆளை இரவோடு இரவு அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு எல்லாம் இருந்தாலும் தப்பிச்சு ஓட பார்த்தான். சென்னையில போய் போலீஸ் சைபர் கிரைம் பிரான்ச் வந்து போலீஸ் வந்து போய் பிடிச்சிக்கிட்டு வந்த உடனே டெலீட் பண்ணிட்டாரு அந்த ஆளு. தெரியுதா, தப்பு செய்வன் பயப்படுகின்ற அளவிற்கு இந்த நடவடிக்கை இருந்ததுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். எல்லாமே இப்ப இன்னைக்கு உமான்னு ஒரு பொண்ணு மிக சிங்கமா, மிக கேவலமாக, இழிவாக, நான் பாட்டு சொல்லுவேன், நான் பாட்டு செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன், என்னை யாரும் கேட்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கூட்டு விசாரிப்பாங்க, அதான் காவல்துறையினுடைய நடவடிக்கை. நாங்கள் தொடர்ந்து திருடுவோம், பிடிக்க கூடாது. பாலியல் வன்முறைகளை செய்வோம், நீங்க கேட்க கூடாது. ரேப்ல விளையாடுவோம், நீங்க என்னன்னு பார்க்க கூடாது. நாங்க கொள்ளையடிப்போம், எல்லாம் செய்வோம், சட்டப்படி நாங்கள் செய்வோம். இப்படின்றவன் தான் பாசிஸ்டுகள், இந்த பாஜகவினர். நீங்கள் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் எடுக்கிறாய், ஏன் எடுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அதே நேரத்துல தவறு செய்யாதவர்கள் மீது நீயா உன்னை உருவாக்கிக்கிட்டு செய்வது என்பது தப்பு, அதைத்தான் நம்ம தப்புன்னு சொன்னோம். இவர்கள் மீது எடுத்திருக்கிற நடவடிக்கை அனைத்தும் சட்டப்படி சரியானது. கோர்ட்ல வந்து பேசட்டும், நாம கோர்ட்ல பதில் சொல்லுவோம். கருத்துக்களை பரந்துள்ளது. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.